கொரோனா தொற்று பரவலை தடுக்க போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆகிய முன்கள போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்றும் உலகம் அவர்களை நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் எதிர்பார்த்திருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் களத்தில் முன்னின்று போராடி வரும் வீரர்கள் இன்றியமையாதவர்கள் என்றும் அவர்கள் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றிவாகை சூடுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கர்நாடகாவைச் சேர்ந்த ராஜீவ் காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஐந்தாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்திய அவர் இரண்டு உலகப் போர்களுக்கு பிறகு உலகம் சந்தித்து வரும் மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலை இதுதான் என்று தெரிவித்தார் உலகப் போர்களுக்கு முன்பும் பின்பும் சர்வதேச அளவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததைப் போலவே கொரோனா தொற்றுக்கு பின்பும் உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கும் என்றார் போன்ற தருணங்களில் உலகம் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் எதிர்நோக்கியிருக்கிறது சர்வதேச நாடுகள் உங்களிடமிருந்து அன்பையும் சிகிச்சையையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் துணிச்சலான போராட்டத்தில் மருத்துவ சமுதாயமும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள வீரர்களுமே அடிநாதமாக விளங்குகிறார்கள் இராணுவ வீரர்களின் உடை தறிக்காமல் போரில் களமிறங்கி போராடும் துணிச்சல் மிக்க வீரர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள் இந்த தொற்று கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்த போதிலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சியை எட்ட உலகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் பொருளாதார விவகாரங்களை மையப்படுத்தி தாராளமயமாக்கல் அமல்படுத்தப்பட்டதாகவும் இனி அந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மருத்துவ சேவை உள்கட்டமைப்பு கல்வி ஆகியவற்றை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் நாற்பதாயிரம் நரவாழ்வு மையங்களை மத்திய அரசு திறந்திருப்பதாகவும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி யோகா ஆயுர்வேதா மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றால் உடல்நடத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் அப்போது கூறினார் குறிப்பாக மக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் தூய்மை இந்தியா இயக்கமும் முக்கிய பங்காற்றியதாக அவர் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை குறைவான கட்டணத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு கோடி பேர் குறிப்பாக கிராமப்புற மகளிர் இத்திட்டத்தால் அதிகம் பயனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தவிர அனைத்து பகுதிகளிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தங்குதடையின்றி கிடைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார் தில்லியில் மட்டும் செயல்பட்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது நாடு முழுவதிலும் இருபத்தி இரண்டு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டுகளில் புதிதாக முப்பதாயிரம் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை அரசு உருவாக்கி உள்ளதாகவும் பதினைந்தாயிரம் மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தோற்றுவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் கொரோனா தொற்றை கையாள்வதில் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான கர்நாடக அரசை பாராட்டிய பிரதமர் மோடி ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம் மருத்துவத்துறையில் கற்பித்தலையும் பயிற்சி அளிப்பதையும் மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார் பெரிதாக சிந்தித்து சிறப்பாக சாதனை புரிய வேண்டிய காலகட்டம் இது என்று கூறிய பிரதமர் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து உச்சநிலையை எட்டும் என்று குறிப்பிட்டார்